வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு இடபிள்யூ அகாடமி. வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மற்றும் டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாம்க்காக ஜென்ரல் ஸ்டடீஸ் டெஸ்ட் சீரீஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது தேர்வு எண் 6. இந்த டெஸ்ட்டுக்கான பாடப்பகுதியை நம்ம முன்னாடியே அறிவிச்சிருந்தோம். அதுக்கான ஸ்டடி மெட்டீரியலையும் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். ரொம்ப முக்கியமான தேர்வு இது. ஏன்னா இந்த டெஸ்ட்டில் 6ஆம் வகுப்பு புதிய மற்றும் பழைய சமூக அறிவியல் புத்தகங்களின் அனைத்து டேர்ம்களில் உள்ள அனைத்து குடிமையியல் பாடங்களின் ஒட்டுமொத்த புத்தக உள்கேள்விகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு விஷயத்தை கூட விடாமல் கேள்விகளாகவும் மிக மிக முக்கியமான குறிப்புகளாகவும் இந்த வீடியோவை நம்ம தொகுத்துருக்கோம். டோட்டலாக இந்த டெஸ்ட்டில் 111 கேள்விகளை நம்ம பார்க்க போகிறோம். மொத்த 6th ஓல்டு அண்ட் நியூ புக் சிவிக் சப்ஜெக்ட்டுக்கு இந்த ஒரு வீடியோ போதும். ஆகவே இந்த தேர்வை ரொம்ப ரொம்ப நிதானமாக முழுவதுமாக எதிர்கொள்ளுங்கள். மிகுந்த உழைப்புக்கு பிறகு இந்த தேர்வுகள் தயாராகிருக்கு. இந்த உழைப்பை நீங்கள் மதிச்சிங்க அப்படின்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த டெஸ்ட்டோட பாடப்பகுதி இந்த வீடியோவோட கடைசியில் சொல்லப்படும். இந்த தேர்வின் முதல் கேள்விக்கு போகலாம். தமிழ்நாட்டில் மயில்கள் சரணாலயம் உள்ள இடம் எது? விடை விராலிமலை. இந்த விராலிமலை எந்த மாவட்டத்தில் உள்ளதுன்னா புதுக்கோட்டை மாவட்டம். வவ்வால்களைப் போலவே மீயொலி அலைகளை பயன்படுத்துவது எது? விடை ஆற்று ஓங்கில், அதாவது டால்ஃபின். இந்த டால்ஃபின்களுக்கு பார்வைத்திறன் குறைவு. இந்தியாவினுள் பாயும் ஆறுகளில் மிக நீளமான நதி எது? கேள்வி என்னன்னு பாருங்க. இந்தியாவினுள் பாயும் ஆறுகளில் அப்படின்னு பார்த்தா விடை கங்கை. ஆனால் பிரம்மபுத்திரா தான் கங்கையை விட அதிக நீளம். ஆனால் பிரம்மபுத்திரா இந்தியாவுக்கு வெளியிலையும் பாயுது. இந்தியாவிற்குள் பாயும் ஆறுகளில் நீளமான நதி எதுன்னு கேட்டால் கங்கை. 2525 கிலோமீட்டர் பாயுது. பிரம்மபுத்திராவின் மொத்த நீளம் 3848 கிலோமீட்டர்கள். சரி, அடுத்தது மாம்பழத்தை பற்றி ஒரு குறிப்பு இருக்குது. முகலாயர்கள் காலத்தில் ராஜாவுக்காக உருவாக்கப்பட்ட சிறப்பு வகை மாம்பழங்களுக்கு என்ன பேருன்னா இமாம் பசந்த். இது ஏன் இங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் தேசிய பழம் மாங்கனி தான். 4வது கேள்வி. கொல்கத்தாவின் அவுரா பகுதியில் அமைந்துள்ள இந்திய தாவரவியல் பூங்காவில் இருக்கும் உலக சாதனை படைத்த மரம் எது? விடை ஆலமரம். இது மாதிரியே ஒரு ஆலமரம் சென்னை அடையாற்றில் இருக்குது. சரி, காய்ந்த இலைகள் மற்றும் சருகுகளை கொண்டு கூம்பு வடிவத்தில் கூடு கட்டுவது எது? விடை கருணாகம். இந்த கருணாகம் என்பது தான் நஞ்சு கொண்ட பாம்புகளிலேயே மிக நீளமானது. மேக்சிமம் 18 அடி வரைக்கும் இது வளரும். அடுத்து இந்தியாவின் தேசிய சின்னங்கள், அப்புறம் அந்த சின்னங்கள் அறிவிக்கப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்தியாவின் தேசிய மரம் ஆலமரம். இது குடியரசு தினத்தன்று அறிவிக்கப்பட்டது 1950. தேசிய மலர் தாமரை, இது அறிவிக்கப்பட்டது 1950. தேசிய பறவை மயில் அறிவிக்கப்பட்டது 1963. தேசிய விலங்கு, முன்னாடி சிங்கமாக தான் இருந்தது, அப்புறம் புலியாக மாற்றப்பட்டது. அது எந்த வருடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1973. தேசிய நதி கங்கை 2008 அறிவிக்கப்பட்டது. யானையும் தேசிய விலங்காக அறிவிக்கப்பட்டது 2010. ஆற்று ஓங்கில் 2010. தேசிய நுண்ணுயிரி லாக்டோபேசில்லஸ் 2012. தேசிய கனி மாம்பழம் அறிவிக்கப்பட்டது 1950. அடுத்தது மாநில சின்னங்களை பார்க்கலாம். மாநில மரம் பனை, மாநில விலங்கு வரையாடு, மாநில பறவை மரகதப்புறா, மாநில மலர் செங்காந்தள், மாநில பட்டாம்பூச்சி, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அறிவிக்கப்பட்ட தமிழ் மரவன். சார், ரொம்ப எளிமையாக இருக்கே. 6ஆம் வகுப்பு புத்தகங்கிறதுனால ரொம்ப எளிமையாக இருக்கும். ஆனாலும் ரிவிஷனுக்காக ஒரு தடவை கண்டிப்பாக இதை திரும்ப பார்த்துருங்க. நிறைய உங்களுக்கு தெரியாத கேள்விகள் வரப்போகுது. இந்திய தேசிய கொடியின் நீள அகல விகிதம் என்ன? விடை 3:2. நீளம் எத்தனை சென்டிமீட்டர் ஆகலாம் இருக்கலாம், ஆனால் விகித கணக்கில் 3:2 இருக்கணும். இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார்? விடை ஆந்திராவை சேர்ந்த பிங்காலி வெங்கையா அவர்கள். விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி நெய்யப்பட்ட இடம் எது? விடை குடியாத்தம். இது எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம். 9வது கேள்வி. இந்தியாவின் முதல் தேசிய கொடி உள்ள அருங்காட்சியகம் எது? குடியாத்தத்தில் இணையப்பட்ட அந்த தேசிய கொடி இப்பொழுது எந்த அருங்காட்சியகத்தில் இருக்கு? விடை சென்னை ஜார்ஜ் கோட்டை. சென்னிமலையில் பிறந்த
கொடிகாத்த திருப்பூர் குமரன் காந்தியடிகள் கைதை கண்டித்து நடந்த போராட்டத்தில் உயிர் துறந்த ஆண்டு எது? கேள்வி இவ்வளோ பெருசாக வருமா சார் அப்படின்னா இவ்வளோ பெருசு வராது. உங்களுக்கு தகவல் சொல்கிறதுக்காக தான் அந்த கேள்வி இவ்வளோ பெருசாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. கொடிகாத்த குமரன் பிறந்த ஊர் சென்னிமலை. அப்புறம் அவர் எதுக்காக போராட்டம் நடத்தி உயிர் விட்டார்னா, காந்தியடிகள் கைதை கண்டித்து அவர் திருப்பூர் குமரன் என்று அழைக்கப்படுகிறார். இன்னொரு பேர் கொடிகாத்த குமரன். கேள்வி என்ன, அவர் உயிர் துறந்த ஆண்டு என்ன? விடை 1932. சாரநாத் அசோகத்தூணின் உச்சியில் அமைந்திருக்கும் நான்முக சிங்கம் இந்தியாவின் தேசிய லட்சணையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு என்ன? அதான் எம்ப்ளம். என்ன ஆண்டு? விடை 26, 1950. இந்த சாரநாத் அசோகத்தூணை பற்றி, அப்புறம் இந்த லட்சணையை பற்றி நிறைய கேள்விகள் கேட்கப்படலாம். அதுக்காக மிக முக்கியமான குறிப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன பாருங்க. இந்த லட்சணையோட அடியில் பொறிக்கப்பட்டது, மணிக்கணும் அடிப்படையில் இருக்கு, அடியில் பொறிக்கப்பட்டுள்ளது எதுன்னா சத்தியமேவ ஜெயதே. இதற்கு தமிழாக்கம் செஞ்சால் அது வாய்மையே வெல்லும். சரி, இந்த லட்சணையில் இரு பகுதிகள் இருக்கு. மேற்பகுதியில் 4 சிங்க உருவங்கள், அதில் 3 தான் நம்ம பார்க்க முடியும். இந்த 4 சிங்க உருவங்கள் எதோட சிம்பாலைசேஷன் அப்படின்னா, அதிகாரம், வீரம், பெருமை, நம்பிக்கை. இதையே கேள்வியாக கேட்கலாம். அடிப்பகுதியில் கிழக்கில் யானையும் மேற்கில் குதிரையும் தெற்கே காளையும் வடக்கே சிங்கமும் இடையிடையே தர்ம சக்கரங்களும் இருக்குது. தர்ம சக்கரம் அப்படிங்கிறது அசோக சக்கரம், அதில் 24 ஆரங்கள் உள்ளன, அதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதில் இன்னொரு கேள்வி என்ன கேட்கலான்னா, அடிப்பகுதியில் இருக்கும் குதிரை எதை குறிக்கிறது அப்படின்னா ஆற்றல் மற்றும் வேகத்தை, காளை எதை குறிக்குது அப்படின்னா கடின உழைப்பு மற்றும் உறுதியை குறிக்குது. மேற்கொண்டு இந்த யானை சிங்கம் எதை குறிக்குது அப்படிங்கிற தகவல் எங்கேயுமே இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அசோகர் இதை உருவாக்கும் பொழுது யானை அப்படிங்கிறது புத்தருடைய பிறப்பை குறிப்பதாக இருக்குது. இந்த மொத்தம் 4 விலங்குகளுமே புத்தருடைய வாழ்க்கையில் சம்மந்தப்பட்டதாக இருக்குது. அதை நம்ம லட்சணையை அறிவித்த பிறகு குதிரையை ஆற்றல் மற்றும் வேகத்திற்காகவும் காளையை கடின உழைப்பு மற்றும் உறுதிக்காகவும் நாம் குறிப்பிட பயன்படுத்துகிறோம். 12வது கேள்வி, சாரநாத் அசோகத்தூணின் உச்சியில் அமைந்திருந்த நான்முக சிங்கம் தற்போது பாதுகாக்கப்படும் அருங்காட்சியகம் எது? விடை சாரநாத் அருங்காட்சியகம். தேசிய கீதத்தின் எம்மொழியாக்கம் ஜனவரி 24, 1956 இந்திய அரசமைப்பு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த கேள்வியிலிருந்து உங்களுக்கு என்ன தெரியணும், தேசிய கீதம் என்று இந்திய அரசியலமைப்பு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்றால் ஜனவரி 24, 1956, குடியரசு நாளுக்கு 2 நாட்களுக்கு முன்பு. சரி, தேசிய கீதத்தின் எம்மொழியாக்கம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்றால் விடை ஹிந்தி. தேசிய கீதம் முதன் முதலில் எப்போது பாடப்பட்டது? விடை 1911 டிசம்பர் 27. மறக்காதீங்க, டிசம்பர் 27, 1911. இது பாடப்பட்ட இடம் எதுனா கொல்கத்தா இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில். பாடும் விதிகள் 3. இந்த பாடலை சுமார் 52 வினாடிகளில் பாடப்பட வேண்டும். அசைவு கூடாது. இந்த பாடலை பாடும்பொழுது பொருள் புரிந்து பாட வேண்டும். 15வது கேள்வி, தேசிய பாடலான வந்தே மாதரத்தை இயற்றியவர் யார்? விடை பக்கிம் சந்திர சட்டர்ஜி. தேசிய கீதத்துக்கு இணையான தேசிய பாடல் என்று அறிவித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத். இப்பாடல் எங்கிருந்து எடுக்கப்பட்டது என்றால் ஆனந்தமடம் என்ற நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. இதே ஒரு கேள்வியை கேட்கலாம், புகழ்பெற்ற நூலான ஆனந்த மடத்தை இயற்றியவர் யார் அப்படின்னா பக்கிம் சந்திர சட்டர்ஜி தான். 16வது கேள்வி, இந்தியா எனது தாய்நாடு என தொடங்கும் தேசிய உறுதிமொழியை பிதிமாரி வெங்கட சுப்பாராவ் எம்மொழியில் எழுதினார்? இந்த கேள்வியிலிருந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, இந்தியா எனது தாய்நாடு என தொடங்குவது தான் தேசிய உறுதிமொழி. அதை இயற்றியவர் பிதிமாரி வெங்கட சுப்பாராவ். அதை எந்த மொழியில் அவர் எழுதினார்? இதுதான் இப்பொழுதைய கேள்வி. விடை தெலுங்கு. தேசிய நுண்ணுயிரி எது? இப்போ தான் நம்ம பார்த்தோம் இல்லையா, எது தேசிய நுண்ணுயிரி? விடை லாக்டோபேசில்லஸ் டெல்ப்ரூக்கி என்பது. 19வது நூற்றாண்டில்
மன்னர் செர்ஷா வெளியிட்ட ருப்பியா என்பது என்ன? விடை, வெள்ளி நாணயம். ருப்பியா என்பது ஒரு சமஸ்கிருத வார்த்தை. அந்த வார்த்தைக்கு என்ன பொருள்னா வெள்ளி நாணயம் என்று பொருள். இந்திய ரூபாய் சின்னத்தை 2010 வடிவமைத்தவர் யார்? விடை, டி உதயகுமார் அவர்கள். அவர் ஒரு தமிழர், தமிழ்நாட்டை சார்ந்தவர். பேரரசர் கனிஷ்கர் காலத்தில் கிபி டேஷில் சக ஆண்டு முறை தொடங்கியது. இந்த கேள்வி இப்படி கூட கேட்கலாம், சக ஆண்டு முறையை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா பேரரசர் கனிஷ்கர் தான். இது ஒரு புக் பேக் க்வெஸ்சன். அது எந்த காலம்? விடை கிபி 78. நம்மளுடைய தேசிய நாட்காட்டி இந்த சக ஆண்டு முறையை பொறுத்தே உள்ளது. அடுத்த கேள்வி, லீஃப் ஆண்டுகளில் சக ஆண்டு முறை தொடங்கும் நாள் எது? லீஃப் ஆண்டுகளில் மார்ச் 21, லீஃப் அல்லாத ஆண்டுகளில் சக ஆண்டு முறை தொடங்கும் நாள் என்பது மார்ச் 22. நமது தேசிய நாட்காட்டி சக ஆண்டு முறையையே பின்பற்றுகிறது. பிரபல வான் இயற்பியலாளர் மேக்நாத் சாகா தலைமையிலான நாட்காட்டி சீரமைப்பு குழுவின் பரிந்துரையின் பேரில் எந்நாள் முதல் தேசிய நாட்காட்டி ஏற்றுக்கொள்ளப்பட்டது? விடை மார்ச் 22, 1957. 15/8/1947, அதாவது நமது சுதந்திர தினத்தன்று, ஆடுவோமே பல்லு பாடுவோமே என்ற பாடலை அகில இந்திய வானொலியில் பாடிய பெருமையை பெற்றவர் யார்? விடை டி கே பட்டம்மாள். பாசறைக்கு திரும்புதல் என்ற விழா எந்நாளில் ஆண்டுதோறும் சிறப்பாக நடைபெறுகிறது? விடை குடியரசு தினத்திற்கு 3 நாட்களுக்கு பிறகு, ஜனவரி 29, அன்று மாலை 6 மணிக்கு குடியரசுத் தலைவர் மாளிகை மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்படும். காந்தியடிகளின் பிறந்த நாளை சர்வதேச அகிம்சை நாளாக ஐநா சபை அங்கீகரித்த ஆண்டு எது? காந்தியடிகளின் பிறந்த நாள் அக்டோபர் 2. எந்த வருடம் முதல் அக்டோபர் 2 சர்வதேச அகிம்சை நாள்? விடை 2007. 1896 தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் போது வந்தே மாதரம் பாடலை பாடியவர் யார்? விடை ரவீந்திரநாத் தாகூர். தேசிய பாடல் இது. இயற்றியவர் பங்கிம் சந்திர சட்டர்ஜி, அதை பாடியவர் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள். முழு சுயராஜ்யத்தை அடைவது என்ற முழக்கம் வலுப்பெற்ற ஆண்டு என்ன? விடை 1929. அது என்ன முழு சுயராஜ்யம்? முழு விடுதலை. இந்த முழக்கம் எப்போது வலுப்பெற்றது என்றால் 1929. அது எந்த மாநாடுன்னு பார்த்தீங்கன்னா லாகூர் காங்கிரஸ் மாநாடு. முதல் முழு சுயராஜ்ய நாள், அதாவது முதல் முழு சுதந்திர நாள் கொண்டாடப்பட்ட தினம் என்ன? ஆகஸ்ட் 15, 1947 ஆப்ஷனில் காணுமே சார். விடை என்னென்னா, சுதந்திரத்துக்கு முன்னாடியே முழு சுயராஜ்ய நாள் கொண்டாடப்பட்டது. அது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 1930 ஜனவரி 26. இந்த ஜனவரி 26 விட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அன்னைக்கு குடியரசு தினம் கொண்டாடப்படுது. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. முதன் முதலில் அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கும் நோக்கில் 1946 அமைக்கப்பட்ட அரசமைப்பு நிர்ணய மன்றத்தில் இருந்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை என்ன? இந்த கேள்விக்குள்ளேயும் கேள்வி இருக்குது. முதன் முதலில் அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் எப்பொழுது அமைக்கப்பட்டது என்றால் 1946. அதில் இருந்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை என்ன? விடை 389. அதில் இருந்த பெண் உறுப்பினர்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்கலாம். குறிப்பாக கொடுத்துருக்கேன் பாருங்கள், 15 பெண் உறுப்பினர்கள். அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? இதுதான் டிராஃப்டிங் கமிட்டி. இந்த டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்மனாக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்றால் அண்ணல் அம்பேத்கர். இவர் தான் அரசியலமைப்பின் தந்தை. அரசமைப்பு சட்ட வரைவு குழுவின் உறுப்பினர்கள் எத்தனை பேர்? விடை 8 பேர். கேள்வி என்னன்னு புரியுதா? வரைவு குழுவின் சேர்மனாக நியமிக்கப்பட்டவர் அம்பேத்கர் அவர்கள். அந்த வரைவு குழுவில் மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் இருந்தாங்கன்னா 8 பேர் இருந்தாங்க. அரசமைப்பு வரைவு குழுவின் முதல் கூட்டம் நடைபெற்ற நாள் எது? விடை டிசம்பர் 9, 1946.
அரசமைப்பு சட்டத்தை எழுதும் வேலைகள் என்று துவங்கின அப்படின்னு கேட்டாலும் இதான் விடை. இந்த முதல் கூட்டம் நடைபெற்ற நாளன்றே அரசமைப்பு சட்டத்தை எழுதும் வேலைகள் துவங்கிவிட்டன. அரசமைப்பு சட்டம் இறுதி செய்யப்படும் முன் சுமார் எத்தனை திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன? விடை 2000. முழுமையான அரசமைப்பு சட்டம் தயாரான நாள் அல்லது அது இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எது? கேள்வியை ரெண்டு விதமாக கேட்கலாம். விடை 1949 நவம்பர் 26. கரெக்டாக குடியரசு தினத்துக்கு 2 மாதங்களுக்கு முன்னாடி. சரியா, இந்த அரசமைப்பு சட்டம் தயாராவதற்கு 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 17 நாட்கள் ஆனன. மொத்தம் எவ்வளவு செலவானுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 64 லட்சம் ரூபாய். 1949 நவம்பர் 26 தான் அரசமைப்பு சட்ட நாளாக ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது. நமது அரசமைப்பு சட்டத்தின் எப்பகுதி ஒவ்வொரு இந்தியருக்குமான நீதி, தன் செயல் உரிமை, சமத்துவத்தை உறுதி செய்வதோடு சகோதரத்துவத்தையும் வலியுறுத்துகிறது? விடை முகப்புரை. முன்னுரை தான் முகப்புரை. அது இந்தியாவை இறையாண்மை, சமத்துவம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி குடியரசு என்ற வரையறை செய்கிறது. இந்த வரிசை ரொம்ப முக்கியம். இறையாண்மை, சமத்துவம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி குடியரசு, மறக்கவே மறக்காதீங்க. 36வது கேள்வி, பின்வருவனவற்றில் அடிப்படை உரிமைகளில் சேராதது எது? விடை ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏல சம உரிமை, சுதந்திர உரிமை இதெல்லாம் அடிப்படை உரிமை தான். ஆனால் சொத்துரிமை அடிப்படை உரிமை அல்ல. அரசியலமைப்பு சட்டம் அறிமுகப்படுத்தப்படும் பொழுது சொத்துரிமையும் அடிப்படை உரிமைகள் பட்டியலில் தான் இருந்தது. அது அரசமைப்பின் 44வது சட்ட திருத்தத்தின்படி சொத்துரிமை நீக்கப்பட்டது. தற்பொழுது 6-6 அடிப்படை உரிமைகள் தான் உள்ளன. 37வது கேள்வி, நமது அரசியல் சட்டம் உருவான போது அதில் இருந்த உறுப்புகள், பகுதிகள் மற்றும் அட்டவணைகள் முறையே எத்தனை? விடை 395, 22 மற்றும் 8. தற்போது 448 உறுப்புகளும், 25 பகுதிகளும், 12 அட்டவணைகளும் உள்ளன. நமது அரசமைப்பு சட்டம் தற்போது வரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது? கேள்வியை இப்படி வச்சுக்கலாம், மார்ச் 2019 வரை. விடை 103. 103வது சட்ட திருத்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதார ரீதியாக வீக்கர் செக்ஷனுக்கு 10% இடஒதுக்கீடுங்கிறது. நீங்கள் பொருளாதார ரீதியாக ரொம்ப வீக்காக இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு சேராதுங்க. அது ஒரு குறிப்பிட்ட, சரி விடுங்க, நமக்கு எதுக்கு அரசியல். இந்திய அரசமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள் நாடாளுமன்ற நூலகத்தில் டேஷ் வாயு நிரப்பப்பட்ட பேழையில் வைத்து பாதுகாக்கப்பட்டு வருகிறது. விடை ஹீலியம். மக்களாட்சிக்கான வரையறையை அளித்தவர் யார்? விடை ஆப்ரஹாம் லிங்கன். மக்களாட்சியின் பிறப்பிடமாக கருதப்படுவது எது? விடை கிரேக்கம். சுவிட்சர்லாந்தில் காணப்படும் மக்களாட்சி முறை என்ன? விடை நேரடி மக்களாட்சி. நம்ம ஊர்லாம் 5 வருஷத்துக்கு ஒரு முறை தான் எலெக்ஷன் நடக்குது இல்லையா. அது மாதிரி சுவிட்சர்லாந்தில் எந்த ஒரு புதிய சட்டமாக இருந்தாலும் சரி, புதிய முடிவாக இருந்தாலும் சரி, மக்கள் எல்லாரும் ஓட்டு போட்டு தான் அதை தேர்ந்தெடுப்பாங்க. அதிகமான மக்கள் எதற்கு ஆதரவு அளிக்கிறாங்களோ அந்த சட்டம் நிறைவேறும், அந்த முடிவு ஏற்றுக்கொள்ளப்படும். பிரதிநிதித்துவ மக்களாட்சியில், அதாவது மறைமுக மக்களாட்சி, பிரதிநிதித்துவ மக்களாட்சியில் கனடாவில் பின்பற்றப்படுவது எது? விடை அதிபர் மக்களாட்சி. இதில் நாடாளுமன்ற மக்களாட்சி என்பது இந்தியா, இங்கிலாந்து. அதிபர் மக்களாட்சி என்பது அமெரிக்கா மற்றும் கனடா. உலக மக்களாட்சி தினமாக ஐநா சபையால் அறிவிக்கப்பட்டது எந்நாள்? விடை செப்டம்பர் 15. அறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளும் இதுதான். சரி, எந்த ஆண்டு முதல் என்றால் 2007 முதல். உலகில் எழுதப்பட்ட அரசமைப்பு சட்டங்களிலேயே மிக நீளமாக எழுதப்பட்டது எந்த நாட்டின் அரசியலமைப்பு சட்டம்? விடை இந்தியா. உலகிலேயே முதன் முதலில் பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த நாடு எது? விடை நியூசிலாந்து. எந்த வருடம் பார்த்தீங்கன்னா 1893. அதற்கு பிறகு ஐக்கிய பேரரசு
அதாவது யுனைடெட் கிங்டம், தற்போது உள்ள லண்டன், 1918 தான் பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்தது. உலகிலேயே எந்த நாட்டினர் தங்களது நாட்டின் மக்களாட்சியின் மீது அதிக நம்பிக்கை கொண்டுள்ளனர்? விடை இந்தியா. எத்தனை சதவீத மக்கள் அப்படின்னா 79% மக்கள். தமிழ்நாட்டில் உள்ள மாநகராட்சிகளின் எண்ணிக்கை என்ன? விடை 12. இந்தியாவின் முதல் உள்ளாட்சி அமைப்பான சென்னை மாநகராட்சி உருவாக்கப்பட்ட ஆண்டு என்ன? இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? இந்தியாவின் முதல் உள்ளாட்சி அமைப்பு சென்னை மாநகராட்சி தான், சரியா? இது உருவாக்கப்பட்ட ஆண்டு என்ன? விடை 1688. தமிழ்நாட்டில் முதன் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி எது? விடை வாலாஜாப்பேட்டை. தமிழ்நாட்டில் நகராட்சிகள் அதிகமாக உள்ள மாவட்டம் எது 2019 வரை? விடை காஞ்சிபுரம். தற்போது காஞ்சிபுரம் மாவட்டத்தை ரெண்டாக பிரிச்சிட்டாங்க, செங்கல்பட்டா அதை உடைச்சிட்டாங்க. இதற்கு பிறகு நிலைமை மாறலாம், ஆனால் 2019 வரை தமிழ்நாட்டில் நகராட்சிகள் அதிகமாக உள்ள மாவட்டம் காஞ்சிபுரம் தான். இந்தியாவிலேயே முதன் முறையாக பேரூராட்சி என்ற அமைப்பு அறிமுகப்படுத்தப்பட்ட மாநிலம் எது? விடை தமிழ்நாடு. மாநகராட்சியின் ஆணையராக யார் பணியாற்றுவார்னு பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒருத்தவர், இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி. நகராட்சியின் ஆணையராக யார் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரசாங்க அதிகாரி இருப்பார். பேரூராட்சியின் நிர்வாக அதிகாரி யாருன்னு பார்த்தீங்கன்னா செயல் அலுவலர். ஊராட்சி ஒன்றியத்தின் நிர்வாக அலுவலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிடிஓ, வட்டார வளர்ச்சி அலுவலர். இதிலிருந்தே கேள்விகள் நிறையா வரலாம். தமிழ்நாட்டில் எம்மாவட்டத்தில் மிக குறைவான ஊராட்சி ஒன்றியங்கள் உள்ளன? விடை நீலகிரி மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் மிக குறைவான ஊராட்சி ஒன்றியங்கள் உள்ளன. அதாவது 4 ஊராட்சி ஒன்றியங்கள் தான் இருக்குது. மிக அதிகமான ஊராட்சி ஒன்றியங்கள் உள்ள மாவட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம். எத்தனை ஊராட்சி ஒன்றியங்கள் என்றால் 22 ஊராட்சி ஒன்றியங்கள். ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு மாவட்ட ஊராட்சி அமைக்கப்படும் போது ஒரு மாவட்டம் எவ்வளவு மக்கள் தொகை என்ற அடிப்படையில் பல பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது? விடை 50,000. கிராம ஊராட்சியின் வருவாய் மூலங்களில் தவறானது எது? விடை ஊராட்சி ஒன்றியத்தின் நிதி ஒதுக்கீடு என்பது தவறானது. கிராம சபை கூட்டம் ஆண்டுக்கு எத்தனை முறை கூட்டப்படும்? விடை 4. என்னன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 15 விடுதலை நாள், குடியரசு நாள் 26, காந்தி ஜெயந்தி 2, உழைப்பாளர் தினம் 1. இது எல்லாமே தேசிய விடுமுறை நாட்கள். உள்ளாட்சி அமைப்புகளின் அதிகாரங்களை பரவலாக்குவதற்காக தேசிய பஞ்சாயத்ராஜ் சட்டம் கொண்டு வரப்பட்ட நாள் எது? விடை April 24, 1992. இதுவே தேசிய ஊராட்சி தினம்னு கொண்டாடப்படுது. தேசிய ஊராட்சி தினம் April 24. தமிழக உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு எவ்வளவு? விடை 50. தற்போது 50%. எந்த சட்ட திருத்தத்துக்கு பிறகுன்னா தமிழ்நாட்டில் 2016 நடைபெற்ற சட்ட திருத்தத்தின் மூலம் பெண்களுக்கான இடஒதுக்கீடு 50% மாறுனுச்சு. 2016 முன்னாடி 33% இருந்தது. இது எப்போ மாற்றப்படலாங்கிற கருத்து வந்துச்சுன்னா 2017 நடைபெற்ற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலில் பெண்கள் 38% வெற்றி பெற்றார்கள். 59வது கேள்வி, உள்ளாட்சி தேர்தலை நடத்துவது யார்? விடை மாநில தேர்தல் ஆணையம். தமிழக தேர்தல் ஆணையம் அமைந்துள்ள இடம் எது? விடை சென்னை கோயம்பேடு. தமிழ்நாட்டில் உள்ள மொத்த கிராம ஊராட்சிகள் எத்தனை? விடை 12,524. மொத்தமுள்ள ஊராட்சி ஒன்றியங்கள் 385, மாவட்ட ஊராட்சிகள் 31, பேரூராட்சிகள் 561, நகராட்சிகள் 125, மாநகராட்சிகள் 12. 62வது கேள்வி, பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? வீடியோ பாஸ் பண்ணிட்டு படிச்சு பாருங்கள்.
எது சரியானது? விடை, ஒருவருக்கொருவர் சார்ந்தும் பல குழுக்களாக இணைந்தும் வாழும் அமைப்பு தான் சமுதாயம். பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? விடை, சமுதாயத்தை இணைக்கும் தொழில் வியாபாரமாகும் என்பது தவறானது. என்ன சரினா, சமுதாயத்தை இணைக்கும் தொழில் விவசாயம். 64வது கேள்வி, ஒரு சமுதாயத்தின் முன்னேற்றம் அதன் எதிர்காலமும் எதை சார்ந்துள்ளது? விடை, தொடக்க கல்வியை சார்ந்துள்ளது. இந்தியாவில் சுமார் எத்தனை சதவீத மக்கள் கிராமங்களில் வசிக்கின்றனர்? விடை, 70%. மாநகரங்களை சுற்றிலும் சுமார் எத்தொலைவிற்கு அப்பால் கிராமப்பகுதிகள் தொடங்குகின்றன? விடை, 25 கிலோமீட்டர்கள். அனைத்து குழந்தைகளுக்கும் தொடக்க கல்வியை உறுதி செய்யவும் 6 வயது முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு 8ஆம் வகுப்பு வரை கல்வி அளிப்பதற்கும் தமிழக அரசால் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் என்ன? விடை, ஏ மற்றும் பி, அதாவது அனைவருக்கும் கல்வி இயக்க திட்டம், அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டம். அரசியலமைப்பின் பாதுகாவலனாக செயல்படுவது எது? விடை, உச்சநீதிமன்றம். மக்கள் குறை தீர்க்கும் நாள் என்று கடைபிடிக்கப்படுகின்றது? மக்கள் குறை தீர்க்கும் நாள் என்றால் ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை அன்று. மக்களின் குறைகளுக்கு குறை கூறும் அதே முகாமிலேயே தீர்வு காண்கின்ற நாள் எது? விடை, மக்கள் தொடர்பு திட்ட நாள். இதை பற்றிய விவரங்கள் அடுத்த கேள்வியிலே வருது பாருங்க. கிராம நிர்வாக அலுவலர் முதல் ஆட்சியர் அல்லது மாவட்ட வருவாய் அலுவலர் வரையில் மாதத்தில் ஒரு நாள் தொலைதூர கிராமம் ஒன்றில் கலந்து கொள்ளும் நிகழ்வுக்கு என்ன பெயர்? விடை, மக்கள் தொடர்பு திட்ட நாள். இந்த நாளில் தான் குறை கூறும் நாளிலேயே தீர்வும் காணப்படும். உள்ளாட்சி அமைப்பு முறையை இந்தியாவில் நடைமுறைப்படுத்தியவர் யார்? விடை, ரிப்பன் பிரபு அவர்கள். உள்ளாட்சி பிரதிநிதிகளின் ஆயுட்காலம் எவ்வளவு? விடை, 5 ஆண்டுகள். உள்ளாட்சி பிரதிநிதிகளின் ஆயுட்காலம் எவ்வளோன்னு கொடுத்துருக்கேன், மன்னிக்கணும். உள்ளாட்சி பிரதிநிதிகள் எத்தனை ஆண்டுகள் ஆட்சியில் இருப்பாங்கன்னு கேட்டிருக்கணும். 74வது கேள்வி, கிராம சபையின் உறுப்பினர்கள் யார்? விடை, ஊராட்சி எல்லைக்குட்பட்ட அனைவரும். ஒரு ஆண்டுக்கு ஊர் மன்ற கூட்டம் நடைபெறும் நாட்கள் எத்தனை? அதான் கிராம சபை கூட்டம். ஏற்கனவே ஒரு கேள்வியில் நம்ம பார்த்தோம். ஏன் 2 தடவை ரிப்பீட் ஆகுதுன்னா, ஒன்று பழைய புத்தகத்தில் இருந்திருக்கும், இன்னொன்று புது புத்தகமாக இருக்கும். விடை, 4. எந்தெந்த நாட்கள் நினைவு கூறுங்க? மே 1, ஆகஸ்ட் 15, ஜனவரி 26, அக்டோபர் 2. எவ்வளவு மக்கள் தொகைக்கு ஒரு பிரதிநிதி வீதம் ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர்? விடை, 5000. ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர்கள் என்றால் 5000. எவ்வளவு மக்கள் தொகைக்கு ஒரு பிரதிநிதி வீதம் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர்? விடை, 50000. மாவட்ட சாலைகளின் மேம்பாடு குறித்து அரசுக்கு ஆலோசனை வழங்குதல் எதன் அல்லது யாரின் கடமை? விடை, மாவட்ட ஊராட்சி. மாவட்ட திட்டக்குழுவின் தலைவர் யார்? விடை, மாவட்ட ஊராட்சி குழு தலைவர். இந்த மாவட்ட திட்டக்குழுவின் உறுப்பினர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளாட்சி தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுபவர், அந்தந்த மாவட்ட சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள். இதன் கடமை என்னென்னா, மாவட்டம் முழுமைக்கான வளர்ச்சி திட்டம் தயாரித்து அதை மாநில திட்டக்குழுவிற்கு அனுப்பி வைத்தல். எவ்வளவு மக்கள் தொகைக்கு மேல் உள்ள ஊராட்சிகள் பேரூராட்சிகளாக தரம் உயர்த்தப்படுகின்றன? விடை, 10000. பேரூராட்சியின் நிர்வாகத்தை கவனித்துக் கொள்பவர் யார்? ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா. விடை, செயல் அலுவலர். நகராட்சியின் நிர்வாக அலுவலர் யாரு? அவர் நகராட்சி ஆணையர். மாநகராட்சி அப்படின்னா அங்கேயும் மாநகராட்சி ஆணையர் தான், அவர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். இதுவே ஊராட்சி என்றால் வட்டார வளர்ச்சி அலுவலர். சரி,
நகராட்சி என்பது 100,000 அதிகமானோர், மாநகராட்சி என்பது 500,000 மக்கள் தொகை கொண்டது. மேயர் என்பவர் யார்? விடை, அவர் மாநகராட்சி தலைவர். டாக்டர் முத்துலட்சுமி அவர்கள் பிறந்த வருடம் என்ன? விடை 1886. இவர் ஜூலை 30 புதுக்கோட்டை சிற்றரசில் பிறந்தார். சென்னை மருத்துவக் கல்லூரியில் பட்டம் பெற்ற ஆண்டு 1912. சென்னை சட்டமன்றத்தில் நியமிக்கப்பட்ட முதல் பெண்மணி இவர்தான். அந்த மன்றத்தில் இவர் துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டார். அகில இந்திய மகளிர் மன்றத்தின் முதல் தலைவர் இவர். சென்னை நகராட்சியின் முதல் அதிகாரி இவர். சென்னை அடையாறில் புற்றுநோய் மருத்துவமனையை தொடங்கியவர் இவர். அது மட்டும் இல்லாமல் அவ்வை இல்லத்தையும் இவர் தொடங்கினார் அடையாற்றில். அது எந்த வருடம்? அதான் அடுத்த கேள்வி. விடை 1936. பெண்களுக்கு 8 வரை இலவச கல்வி வழங்க வழி செய்தவரும் டாக்டர் முத்துலட்சுமி அவர்கள் தான். டாக்டர் முத்துலட்சுமிக்கு இந்திய நடுவண் அரசு 1956 வழங்கிய உயரிய விருது என்ன? விடை பத்மபூஷன். இந்தியா ஏறத்தாழ எத்தனை ஆண்டுகள் பழமை வாய்ந்த நாகரிகத்தின் தாயகமாக விளங்குகிறது? விடை சுமார் 5000 ஆண்டுகள். ஒரு பகுதியின் பொருளாதார நடவடிக்கைகளை தீர்மானிக்கும் காரணிகளில் தவறானவை எவை? விடை விவசாய பொருட்கள். ஒரு பகுதியின் பொருளாதார நடவடிக்கைகளை தீர்மானிக்கும் காரணிகள் நிலவியல் காரணி மற்றும் காலநிலை காரணி. இந்தியாவிலேயே அதிக மழை பொழியும் பகுதியான மவுசின்ராம் எந்த மாநிலத்தில் உள்ளது? விடை மேகாலயா. இந்தியாவிலேயே குறைவான மழை பொழியும் பகுதியான ஜெய்சால்மர் எந்த மாநிலத்தில் உள்ளது? விடை ராஜஸ்தான். ஒரு சமூகத்தின் அடிப்படை அழகு என்ன? விடை குடும்பம். இந்தியா ஒரு மத சார்பற்ற நாடு, அனைத்து மதங்களும் சமமானது என்று அறிவிப்பது எது? விடை அரசமைப்பு சட்டம். 2001 கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் உள்ள முக்கிய மொழிகள் மற்றும் பிற மொழிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? விடை முக்கிய மொழிகள் 122, பிற மொழிகள் 1599. 2001 கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் எத்தனை சதவீத மக்கள் தமிழ் மொழியை பேசுகிறார்கள்? விடை 5.91%. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 8 அட்டவணையின்படி எத்தனை மொழிகள் அலுவலக மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது? விடை 22. இது முன்னாடி 15 இருந்தது, அப்புறம் 18 இருந்தது, தற்பொழுது 22. இதுவரை இந்திய அரசால் செம்மொழி என அறிவிக்கப்பட்டுள்ள மொழிகளின் எண்ணிக்கை என்ன? விடை 6. இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்ட ஆண்டு என்ன? விடை 2004. இந்திய தொல்லியல் துறை சார்பில் இதுவரை கண்டுபிடித்த கல்வெட்டு சான்றுகளில் எத்தனை சதவீத கல்வெட்டுகள் தமிழ்நாட்டிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன? விடை 60%. யக்ஷகானம் எனும் கலை வடிவம் ஆடப்படும் இடம் எது? விடை கர்நாடகா. வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடர் முதன் முதலில் காணப்பட்ட நூல் எது? விடை டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. இந்த கேள்வி எப்படி கேட்கலாம்? வேற்றுமையில் ஒற்றுமை என்ற தொடரை முதன் முதலில் பயன்படுத்தியவர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்கின்ற அவரது புத்தகத்தில். மோகினி ஆட்டம் எம் மாநிலத்தின் செவ்வியல் நடனமாகும்? விடை கேரளா. கீழ்கண்டவற்றில் எந்த மதம் இந்தியாவில் நடைமுறையில் இல்லை? விடை கன்ஃபூசிய மதம். வி.ஏ. ஸ்மித் இந்தியாவை எவ்வாறு அழைத்தார்? விடை இனங்களின் அருங்காட்சியகம். பிஹு திருவிழா கொண்டாடப்படும் மாநிலம் எது? விடை அஸ்ஸாம். அண்ணல் அம்பேத்கருக்கு பாரத ரத்னா வழங்கப்பட்ட ஆண்டு என்ன? விடை 1990. 2011 கணக்கெடுப்பின்படி
எழுத்தறிவு அதிகமாகவும் குறைவாகவும் உள்ள மாவட்டங்கள் முறையே என்னென்ன? விடை கன்னியாகுமரி மற்றும் தருமபுரி. 2011 கணக்கெடுப்பின்படி பாலின விகிதம் அதிகமாகவும் குறைவாகவும் உள்ள மாவட்டங்கள் முறையே டேஷ் அண்ட் டேஷ். விடை நீலகிரி மற்றும் தருமபுரி. சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் என்று கூறும் அரசமைப்பின் பிரிவு எது? விடை 14. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவின்படி இந்தியாவில் தீண்டாமை ஒழிக்கப்படுகிறது? விடை 17. ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு என்ன? விடை 1997. கடைசி கேள்வி, இந்தியாவில் மிக உயர்ந்த விளையாட்டு விருதான ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதினை முதன் முதலில் பெற்றவர் யார்? விடை விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள். 6 வகுப்பு புதிய மற்றும் பழைய அனைத்து சிவிக்ஸ் பாடங்களுடைய அனைத்து பாசிபிள் கேள்விகளையும் மிக மிக முக்கியமான குறிப்புகளையும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். அடுத்த தேர்வில் நம்ம பார்க்க போகிறது 6 வகுப்பு புதிய வரலாற்று புத்தகங்களில் டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3ல, டேர்ம் 1ல லெசன் 4, டேர்ம் 2ல பாடம் 2, டேர்ம் 3ல பாடம் 4. சார், மற்ற பாடங்கள் எதுவும் சிலபஸில் கவர் ஆகலை. ஆகவே அடுத்த டெஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிறது இதைத்தான். இந்த ஸ்டடி மெட்டீரியல் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி படிச்சுட்டு அடுத்த தேர்வு எதிர்கொள்ளுங்கள். இந்த தேர்வு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம். அவ்வாறே உங்களுக்கும் தோணுச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ குறித்த உங்களது மேலான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் அனைவரும் போட்டித் தேர்வுகளில் வெற்றியடைய ஈடிடபிள்யூ அகாடமி உங்களை அன்புடன் வாழ்த்துகிறது. நன்றி, வணக்கம்.